ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான அந்த காலம் வரும் பொழுது உனக்கான அந்த மாற்றங்களை உனக்கு நான் செய்து கொடுத்து உன்னை மனம் மகிழும்படி நான் செய்வேன் என்று உன் சாயிநாதர் உன்னிடம் ஏற்கனவே கூறினேன் அல்லவா? அந்த நல்ல மாற்றத்தை, நல்ல ஏற்றத்தை நான் இப்பொழுது உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். நீ என்னிடம் ஏக்கத்தோடு வைத்த பிரார்த்தனையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவேன். நாளையே அந்த மங்களகரமான நாளில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என்னுடைய பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையின் கோரிக்கைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற நான் கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது சர்வ நிச்சயமான உண்மைதான். இதுநாள் வரை நீ பெற்ற இழப்புகளையும் நீ அடைந்த வேதனைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அனைத்தையும் எரிந்துவிட்டு நிம்மதியான மனதோடு என்னிடம் வந்து சரணடைந்துவிடு. உனக்கு தேவையானதை, உனக்கு மட்டுமே தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு என்னை நோக்கி முன்னேறி கொண்டே இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கை நிரம்ப அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்க வைப்பேன். அதோடு நின்று விடாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகிறேன், தத்தளிக்க வைக்கப் போகிறேன். உன்னுடைய வேண்டுதல் என் காதில் விழுந்து விட்டது. உன்னுடைய பிரார்த்தனையை நான் செவிசாய்த்து விட்டேன். உன்னுடைய கண்ணீர் துளிகள் என் காலை நனைத்து விட்டது. உன்னுடைய வேண்டுதலுக்கு பதிலாகவே நான் உன்னை தேடி நாளை உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். இதை இன்று இரவு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை உனக்கு சாதகமாகவே எல்லாமே நிகழும். நாளை உனக்கான விடியல் நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன யோசனையில் நீ இருக்கிறாய் என்பதை நான் கூறட்டுமா? என் மனதில் நிம்மதி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்குமா இருக்காதா என்றுதானே உன் சிந்தனையில் நீ துவண்டு கொண்டிருக்கிறாய்? நீங்கள் சொல்லும் அத்தனை வாக்குகளையும் அறிவுரைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கூறுவது போலே என் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டால் அதைவிட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. நீங்கள்தான் என் சர்வதம், நீங்கள்தான் எங்கள் சத்தியம் என்று உன் மனதில் சிந்தனை ஓட்டம் ஓடுகிறதை நான் அறிவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன். நாளை மிகப்பெரிய திருப்பத்தோடு நான் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறேன். துக்கத்தாலும் வேதனையாலும் எப்பொழுதுமே கண்ணீர் துளிகளை மட்டுமே பார்த்த உன் முகங்கள் மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் சந்தோஷத்தாலும் வரப்போகிற ஆனந்த கண்ணீரையும் உன் முகம் பார்க்கத்தான் போகிறது. நானும் அதை பார்த்து ரசிப்பேன். வந்திருக்கும் சந்தோஷத்தை கூட உணராமல் கஷ்டத்தில் மட்டுமே உழன்று கொண்டிருக்கும் உன் மனதை உன் சாயிநாதர் நிச்சயமாக மாற்றுவேன். நான் இருக்க நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய கஷ்டமெல்லாம் விலகி உன் மனம் விரும்பும் நல்ல திருப்பம் நாளை உன் வாழ்வில் வரத்தான் போகிறது. அந்த திருப்பத்தோடுதான் உன் கண்களை நாளை விழிக்கப் போகிறாய். நாளை புதன்கிழமை நீ எதுவரை எதிர்பார்க்காத பல சந்தோஷத்தை கண்குளிர பார்க்கப் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நாளை பல திருப்பங்களை உனக்காக நிகழ்த்தப் போகிறது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பார்த்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன் வாழ்க்கையில் நெருங்காமல் பார்த்து கொள்ளப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது, நெருங்கவும் நான் விடமாட்டேன்.
நீடித்த பொறுமையுடனும் நிலைபெறாத சந்தோஷத்துடனும் எப்பொழுதுமே ஆனந்தத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை விருப்பமும் கூட. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை நடைபெறும் மிகப்பெரிய திருப்பத்தால் உன் முகத்தில் வழியும் ஆனந்த கண்ணீரை நானும் பார்ப்பதற்காக நாளை விடியலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எது நடந்தாலும் சந்தேகப்படாமல் மனதை விட்டு விடாமல் எது வந்தாலும் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதை மட்டுமே சாயப்பா நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையோடு காத்திருந்த உன் பொறுமைக்கு தக்க பதில் நாளை கிடைக்கப் போகிறது. உன்னுடைய பொறுமையான காத்திருக்கான பலன் நாளை மிக பிரகாசமாகவே உன் கைகளுக்கு வந்து சேரும். என்னுடைய அதிர்ஷ்டமான பிள்ளையான உன்னை துன்பத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை, பொக்கிஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயிதேவா. நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடும் இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை உனக்கான பொக்கிஷம் அதிசயமாகவே காத்து கொண்டிருக்கும். உன்னுடைய துயரை துடைத்த என்னுடைய தோளை தருவேன். உன் கண்ணீரை துடைக்க என் கைகளையும் தருவேன். உன் கவலையை மறக்க என் மடிகளையும் தருவேன். உனக்காக அனைத்தையுமே எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பேன் உன் சாயிதேவா. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு நல்லது மட்டுமே நினைப்பார் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் காலடியில் அனைத்து பாரத்தையும் போட்டுவிடு. உனக்கு தேவையானது என்ன என்பதை நான் அறிந்து சிந்தித்து யோசித்து யோசித்து உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் அனைத்தும் உனக்கு நன்மையாகத்தான் இருக்குமே தவிர கெடுதலாக எப்பொழுதும் இருந்து விடாது. நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாகத்தான் இருக்கும். அதை பார்த்து பார்த்து என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் எல்லா நொடியும் என்னை முழுமையாக நம்பிய யாரையுமே நான் கைவிட்டதில்லை, இனியும் கைவிட மாட்டேன். என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாயல்லவா? இனி நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை கண் விழிக்கும் போதே சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே எழு. கண்வெளி அடுத்த நொடி உன் கண்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வழி தெரியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தையும் பெற இன்னும் கொஞ்ச நாள் சகித்து கொண்டிரு என்று நான் உனக்கு அறிவுரை கூறினேன். ஆனால் நீயோ, சாயிநாதரே, இனியும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. என் வாழ்க்கையில் கூடுமானவரை நான் அனைத்தையும் சகித்து விட்டேன், அனைத்தையும் பார்த்து விட்டேன், அனைத்தையும் போராடி பார்த்து விட்டேன். இனி என் மனதிலும் சரி, என் உடம்பிலும் சரி பலமே இல்லை. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீருங்கள் என்று என் முன் வந்து ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். இப்படி பல ரணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் உனக்கு இதோ உன் சாயப்பா ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த உன்னை தேடி வந்துவிட்டேன். உனக்கான ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுவிட்டால் நிம்மதியாக கண்ணுறங்குவாய். நாளை விடியல் உனக்கு பல அற்புதங்களை காட்டும் விடியலாகவே இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் உன் சாய் உன்னை காப்பேன். உன்னை போராட்டத்திலேயே சிக்கிவிட மாட்டேன். எப்பொழுதுமே ரணங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதலாவது கூடிய விரைவில் நான் உனக்கு தருவேன். ஆறுதலை கூறிவிட்டு பின்பு ஆச்சரியத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே முடியாத ஆச்சரியத்தையும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பல அற்புதங்களையும் நான் உனக்காகவே நிகழ்த்துவேன்.
உன் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நான் உண்டாக்குவேன். அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தியே தீருவேன். இப்படி வரப்போகும் இந்த மாற்றம் இதுவரை இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் பார்த்த ஏமாற்றம் மாதிரியோ தடுமாற்றம் மாதிரியோ இல்லாமல் வேறு விதமான பல ஆச்சரியங்கள் நிறைந்து இருக்கப் போகிறது. நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் நிம்மதி இல்லாமல் கழிந்த உன்னாட்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நிரப்பும் வேலையை நான் தயார்படுத்திவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் உன் வாழ்வில் நடக்கும். மற்றவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய். பல ஆச்சரியங்களை நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் உன் சாயிநாதர். இழப்புகளையெல்லாம் தாண்டி அதனுடைய வழிகளையெல்லாம் உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடம் இருக்கும் அனைத்து நம்பிக்கை தரும் விஷயங்களையும் அனைத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தையும் மிக சிறப்பாகவே நான் உனக்கு புகுத்துவேன். நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்று ஒரு வாக்கு கூறினால் அந்த வாக்கை எப்பேற்பட்டாவது நான் நிறைவேற்றியே தீருவேன். என் பிள்ளையின் கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் உன் கர்ம வினைகளோடு நான் நித்தம் நித்தம் போராடி கொண்டே இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால் என் மனமும் வலிக்கும் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நான் எப்பொழுதும் வாக்கு மீறவே மாட்டேன். நீ வேண்டியது அனைத்தும் நீ வேண்டியபடியே உனக்கு கிடைக்கும். அதற்கு உன் சாயிதேவா நானே சாட்சி. ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் நான் கேட்டேன். உன்னுடைய வேண்டுதல் என் காதில் விழுந்தது. உன்னுடைய கண்ணீரின் ஈரத்தையும் நான் உணர்ந்தேன். அதற்காகவே உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கவே இதோ உன் இல்லம் தேடி, உன்னை தேடி இதோ வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அள்ள முடியாத அளவு சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன் முன்னேயும் பின்னேயும் குவிந்து கிடக்கிறது. சிதறி கிடக்கும் சோகங்களை மட்டும் நீ நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு உன் மனதில் அதை போட்டு குழப்பிக் கொண்டு வேதனையோடு உழன்று கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சி இல்லை என்றால் கூட மகிழ்ச்சியாக இருப்பது போல் கற்பனையாவது செய்து கொண்டு வாழ்ந்து காட்டு. அந்த கற்பனையே உன் வாழ்வில் நிஜமாகி வரும், நிஜமாகியே விடும். மகிழ்ச்சி இல்லையே என்று தேடி தேடி அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே அழிந்து கொண்டிருக்காதே. சந்தோஷத்தை நீ எங்குமே போய் தேடவே முடியாது. அது உன்னில் தான் இருக்கிறது. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? நான் கூறுவது முழுமையாக கேட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்நாளில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்ற வரத்தை உன் சாயப்பா உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கற்பனை செய்து கொள். இன்று நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையை நினைத்து கொண்டு இதுதான் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்ற தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. ஏனென்றால் இந்த நிமிடத்தை இந்த காலத்தை உருவாக்க தெரிந்த கடவுளுக்கு ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றுவதற்கு தெரியும். கண்ணமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. எனவே எதையுமே தவறாக புரிந்து கொண்டு தவறாக சிந்தித்து கொண்டே இருக்காதே. ஒருவரின் தேவையை அறிந்து தேவை என்று வருபவர்களுக்கு நீ கேட்காமலேயே உதவி செய்தால் நீதான் அவர்களுக்கு கடவுளாகவே தெரிவாய். முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே.
இன்றைய நாள் வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளையும் அப்படியே முடியும் என்ற வாக்கு என்றைக்குமே நான் கொடுத்ததில்லை. அது நடந்ததும் இல்லை. இன்று போல் நாளை இருக்கும் என்று எப்பொழுதும் கூறவே முடியாது. குற்றம் கூறுபவர்கள் பழி சொல்ல தெரிந்தவர்கள். யாருமே நமக்கான வழியை சொல்ல போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது, மற்றவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வழியை மாற்றிக்கொள்ளாதே. உனக்கான வழி உனக்குத்தான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. எப்பொழுதும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பழகிக்கொண்டாலே சந்தோஷம் நிம்மதி எல்லாமே ஒவ்வொன்றாக கூடி வரும். நானும் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை கஷ்டம் வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அனைத்துமே அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டேதான் இருக்கும். புன்னகையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை, வென்றுதான் காட்டியிருக்கிறார்கள். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்று கிடையவே கிடையாது. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றே காட்டிவிடலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசில் எதுக்கு நம்ம இப்போ ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஓட்டம், இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சம்பாதித்தும் கூட நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட அருந்த முடியவில்லையே, உண்ண முடியவில்லையே. எதுக்காக இந்த உழைப்பு, எதற்காக இந்த ஓட்டம், எதற்காக இந்த போராட்டம் என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வந்திருக்கும், வந்தே தீரும். இப்படி எதிர்மறையாக சிந்தனை செய்யும் அளவிற்கு என்றாவது ஒரு நாள் நம் மனதில் எண்ணம் வந்திருக்கும். அப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு இளைஞன் என்ன செய்வது, எதற்காக இந்த வாழ்வு, இந்த வாழ்வை ஏன் வாழ்ந்தாக வேண்டும், இந்த வாழ்வை வெல்லப்போகிறோமா அல்லது இழந்துவிடப் போகிறோமா என்ற பலவிதமான சிந்தனைகளோடும் குழப்பத்தோடும் விரக்தியோடும் ஒரு கடற்கரையோரமாக தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனின் மனம் முழுக்க கவலைதான். ஏதோ ஒரு சுமையை தூக்கி சுமப்பது போல தன் மனதை சுமந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன். அப்படி அவர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாரோ அந்த இளைஞனை அழைக்கும்படி அவன் காதுகளுக்கு கேட்கிறது. அவனும் சுற்றும் சுற்றும் பார்க்கிறான், அங்கும் இங்கும் தேடுகிறான். யார் தம்மை அழைத்தது என்ற கேள்விக்குறியோடு அங்கும் இங்கும் நோக்குகிறான். எவ்வளவு தேடியும் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்பதை அவனால் கிரகிக்கவே முடியவில்லை. மீண்டும் அதே குரல் கேட்கிறது. அப்பொழுது கீழே இருந்துதான் அந்த குரல் வருகிறது என்று தலையை கீழே பார்க்கிறான். அங்கே ஒரு நத்தை இருக்கிறது. அவன் கால் கடியில் ஒரு நத்தை பேசியது. அந்த குரல்தான் அவனை கூப்பிட்டது போல அவன் காதுக்கு கேட்டது. உடனே அந்த இளைஞன், யார் நீ, என்னை ஏன் கூப்பிடுகிறாய் என்று கேட்டது. உடனே அந்த நத்தை, ஆம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொன்னது. மீண்டும் அந்த நத்தை சொன்னது, பார்ப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறாய், வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற எண்ணத்தில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாயே, உன் மனவேதனைதான் என்ன? உன் மனவேதனையை என்னிடம் சொல்லிப்பார், உனக்கு ஆறுதல் கூறுவதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று கூறியதாம் அந்த நத்தை. உடனே அந்த இளைஞன் கேட்டதுதான் தாமதம் என்று தன்னுடைய மனக்குமுறல் அத்தனையையும் கொட்டுகிறான். என்னடா வாழ்க்கை என்று நான் வாழ்கிறேன்,
இந்த வாழ்க்கையில் மனவேதனைதான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது. எதற்குமே என்னுடைய உடலும் ஒத்துழைக்கவே இல்லை. மிக பெரிய சுமையை நான் சுமப்பது போல நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன் மனக்குமுறல்கள் அத்தனையையும் அந்த நத்தையிடம் சொல்கிறான் அந்த இளைஞன். அனைத்தையும் கேட்ட அந்த நத்தை, நீ என்னத்தான் அப்படி பெரும் சுமையாக சுமக்கிறாய்? என்னை பார்த்து கூடவா நீ சுமையை சுமக்கிறாய் என்ற எண்ணம் உன் என் மனதில் எண்ணுகிறது? என்னை பார்த்து கூடவா உனக்கு வேதனையாக இருப்பது போல உன் மனம் தோன்றுகிறது என்று கேட்டது அந்த நத்தை. என்னை நன்றாக உற்றுப்பார், நான் வாழவில்லையா? நானும் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழும் வீட்டையே தினந்தோறும் நான் சுமந்து கொண்டு சென்று கொண்டுதானே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டது அந்த நத்தை. இதை நினைத்து நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டதாம் அந்த நத்தை. அதை விடு, இந்த உலகமே என்னை சோம்பேறி என்று பல ரூபத்தில் என்னை அழைத்தாலும் கூட நான் என்ன விரக்தியின் உச்சத்திற்கா சென்று விட்டேன்? இதுதான் கடவுளின் அமைப்பு, இதுதான் இயற்கையின் அமைப்பு என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்க்கையை வெறுத்துவிட்டேனா? இது இறைவனின் படைப்பு, எனக்காக கொடுக்கப்பட்டது. என்னுடைய பயணம் வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்ன ஒரு தடைகள் வந்தாலும் நான் நம்பிக்கையோடு அனைத்தையும் முறியடித்துவிட்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். என் வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல என்னை போல நீயும் உன்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையில் பல தடைகளை நீ தாண்டிதான் பெற்றிருக்கிறாய். அந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுவதை முதலில் நிறுத்திவிடு என்று கூறியதாம் அந்த நத்தை. உன்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சுமையாக தோன்றாது என்று அந்த நத்தை அவனுக்கு அறிவுரை கூறியதாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை என்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனின் படைப்பில் எல்லாமே சமம்தான். அனைவரும் நம்பிக்கையோடு என்ன தடைகள் வந்தாலும் வீர நடை போடுபவன்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும், அல்லது வாழ்க்கையில் மூழ்கத்தான் வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கஷ்டமில்லாத வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் இருந்தோமேயானால், நம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாக வாழ்வை வென்று காட்டலாம். இழக்க வேண்டிய அவசியமே இல்லை.